ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஹை புரோட்டீன் ஹேர் பேக் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஹை புரோட்டீன் ஹேர் பேக் அப்படின்னாலே முட்டையை தான் வந்து பயன்படுத்தி செய்வாங்க. இன்னைக்கு நம்ம முட்டைக்கு பதிலாக இன்னொரு பொருளை பயன்படுத்தி நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான ஹை புரோட்டீன் ஹேர் பேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உளுந்தை 2 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வச்சு உளுந்து ஊறணும். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியே உளுந்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பயன்படுத்தினீங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கடுத்துதான் 4 ஸ்பூன் உளுந்து எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துங்க. அதே மாதிரி உளுந்து ஊற வைக்கும்போது வேற ஒரு பாத்திரத்தில் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2 8 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட செம்பருத்தி பூ இதழ்கள், அதாவது நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, ஒற்றை செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலரில் இருக்கும். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூ பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம இதில் ஊறின தண்ணியே வந்து போதுமான அளவு இருக்கும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸான பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் எண்ணெய் தலையில் வந்து தடவலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய முடியோட வேர்க்கால்களில், அதுக்கப்புறம் முடி முழுவதுமே தடவி விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு மட்டுமே வாஷ் பண்ணலாம். இதுவே வந்து நல்ல ஒரு கண்டிஷனராகவும் ஷாம்பு மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் போகாத மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மைல்டான ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேர் பேக் மட்டுமே போதும். நீங்கள் அந்த சமயத்தில் வந்து ஷாம்பு பயன்படுத்தணுன்ற அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த ஹேர் பேக்கை தலையில் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். உங்களுக்கு முடி உதிர்வு குறைவாக தான் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை முடி உதிர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் 2 முறை இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு முடி உதிர்வு நின்றுடும். அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்றுடும், இளநரை வராது, முடியும் நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக இது நல்ல ஒரு கண்டிஷனராக இருந்து முடி வறட்சியை நீக்கி அந்த ஸ்பிளிட் எண்டை சரி செய்து முடி நல்லா ஸ்மூத்தாக பட்டு போல இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க உளுந்தில் நல்ல ஒரு ஹை புரோட்டீன் இருக்குது. இது வந்து உங்களுடைய முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி உதிர்வு நிறுத்தும், முடி வந்து நல்லா பட்டு போல் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாகவே நம்ம முட்டையை தான் வந்து பயன்படுத்துவோம், அதாவது முடி உதிர்வு நிறுத்துறதுக்கு, முடி நல்லா பட்டு போல் இருக்கிறதுக்கு முட்டையை வந்து பயன்படுத்துவோம் ஒரு புரோட்டீன் ஹேர் பேக் அப்படின்னா. ஆனால் நீங்கள் உளுந்தை பயன்படுத்தி பாருங்கள், அதை விட டபுளான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த செம்பருத்தி பூவும் வெந்தயமும் தலையில் இருக்கக்கூடிய அந்த பெயின் பொடுகுகள் அரிப்புகளை நீக்கி முடி வளர்ச்சியை நல்ல வேகமாக தூண்டும், முடி உதிர்வையும் நிறுத்தும், முடியை நல்லா பட்டு போல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஹேர் பேக். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ட்ரை பண்ணலாம், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.